Dear student, in the video, 10th standard science, first unit, loss of motion. This is part 3. இது வரைக்கும் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பத்தி சொல்லிட்டோம். இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா சொல்ல போறோம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்றாரு அப்படின்னா, தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பாடி, அண்ட் தி சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். சிம்பிளா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை தான் வந்து நம்ம லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா, அந்த லீனியர் மொமெண்டம்னுடைய சேஞ்சுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, லீனியர் மொமெண்டம்னா நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம், லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டைம் அப்படின்றது தான் இந்த லாஸ் சொல்றது. இதுதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா, எவ்வளோ டைம்ல அந்த மொமெண்டம் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் மீனிங். அதுதான் அவங்க என்ன எழுதியிருக்காங்க, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறாங்க. சரி, இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அதுதான் வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆப்ஜெக்டுடைய இனிஷியல் ஸ்பீடு, அதாவது ஆரம்ப கால வேகம், சரிங்களா, அதை வந்து யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதே அதனுடைய ஃபைனல் ஸ்பீடு டி அப்படின்ற ஒரு டைம் இன்டர்வல்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு அதனுடைய ஸ்பீடு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி அப்படின்ற ஒரு ஸ்பீடு இருக்கு, சரிங்களா. அப்போ அந்த வி அப்படின்றது தான் இவங்க வந்து லெட் இட் பி அ ஃபைனல் வெலாசிட்டி ஆர் த வெலாசிட்டி ஆஃப்டர் த டைம் டி அப்படின்னு. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு எப்படி எடுக்கலாம்னா, மொமெண்டம் நமக்கு என்ன தெரியும், மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு தெரியும். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு என்ன எடுக்கலாம்னா, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்னு எடுக்கலாம், சரிங்களா. அப்போ ஃபைனல் மொமெண்டம் என்ன சொல்லலாம், மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாமா. ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம், வின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ PF இஸ் நத்திங் பட் ஃபைனல் மொமெண்டம். அப்போ மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி. மாஸ் ஏன் சார் சேஞ்ச் ஆக போகுது, மாஸ் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலாக என்னவா இருந்ததோ அதே மாஸ்ல தான் வந்து அது கேரி ஓவர் ஆக போகுது. ஸோ பட் இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நான் பின்னாடி சொல்லுவேன், பட் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து நீங்கள் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்ற எக்ஸாம்பிள் மட்டும் கன்சிடர் பண்ணீங்க. ஸோ அப்போ மாஸ் சேஞ்ச் ஆகலை, வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ எம்வி மைனஸ் எம்யு, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், அதுதான் சேஞ்ச். ஏன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுறோம் அப்படின்னா, எப்பவுமே ஃபைனல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது ஃபைனல் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி ஆஃப்டர் டைம் டி தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால அதை ஃபஸ்ட்டாக போடுறோம். ஸோ எம்வி மைனஸ் எம்யூ, ஆப்வியஸாக அதான உண்மை. நீங்கள் வண்டியை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்றது தான் இனிஷியல் வெலாசிட்டி. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்க வெலாசிட்டி வி, சரிங்களா. ஸோ எம்யூ மைனஸ் எம்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் சொன்ன அந்த நியூட்டன் செகண்ட் லா பிரகாரம் சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், எம்வி மைனஸ் எம்யூ அப்படின்ட்டு. இந்த ஈக்குவேஷனில் இந்த எம்மை மட்டும் நம்ம காமனாக எடுக்க முடியுமா பாருங்க. ஒன்று, செகண்டு, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் கே. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே எம் இன்ட்டு v minus u by t. சரி, ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த k அப்படின்றது 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1 இன்டு எனி நம்பர் அதே நம்பர் தான் நம்ம போகுது. ஸோ அப்போ 1 இன்டு எனி வேரியபிள்ஸ் இட் வில் பி த சேம் வேரியபிள். ஸோ இந்த 1 அப்படின்றதுனால இங்கே இந்த இந்த இதுவை நம்ம இங்கே போடலாம். அப்போ f இஸ் ஈக்குவல் டு m இன்டு v மைனஸ் யூ பை டி. நமக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அப்படின்றது தானே ஆக்சலரேஷன். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், ஒரு குறிப்பிட்ட டைம்ல வெலாசிட்டி சேஞ்ச் எவ்வளோ இருக்கு அப்படின்றது தான் வந்து, அதாவது டி டைம்ல என்ன வெலாசிட்டி, டி பிளஸ் ஒன்ல என்ன வெலாசிட்டி அப்படின்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல வெலாசிட்டி சேஞ்சை தான் நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். அப்போ இது வெலாசிட்டி சேஞ்ச் தானே. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். அப்போ இந்த ஃபேக்டரை மட்டும், அதை வி மைனஸ் யூ பை டின்ற ஃபேக்டரை மட்டும் நம்ம ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னு எழுதலாமா. So, F is equal to
எம் இன்டூ ஏ. ஸோ இதை தான் வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ நியூட்டன் செகண்ட் லா, ஸோ லா ஆஃப் ஃபோர்ஸ் மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் ஏ. ஸோ நத்திங் பட் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், அதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம நியூட்டன் செகண்ட் லா மூலிமா டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரி, இதுலேயே நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இப்போ நமக்கு வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்றத மட்டும் இங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் தெர் இஸ் எ பாய், ஏதோ ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு லென்தா ஒரு த்ரெட் எடுத்திருக்கான். அந்த த்ரெட்டோட எண்டில் வந்து ஒரு ஸ்டோனோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட வந்து அந்த த்ரெட்டோட எண்டில் வந்து கட்டியிருக்கான். சரிங்களா, இப்போ அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் அவன் சுத்துறான்னு வச்சுங்களேன், ஹீ இஸ் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் இட். சரிங்களா, அவன் எங்கேயுமே மூவ் ஆகல, அவன் அதே பிளேஸில் தான் இருக்கான். பட் ஹீ இஸ் ரொட்டேட்டிங் இட் வித் த ட்வைன், அந்த த்ரெட்டை வந்து சுத்துறான் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் சுத்தும், கரெக்டுங்களா? சரி, இப்போ அந்த எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க, அந்த பந்து சுத்திட்டே வருது அவன் சுத்துறப்போ. அந்த பந்தை என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கட்டத்தில் இவன் வந்து அந்த கயிறை விட்டுட்டாலோ இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த கயிறு அறந்தாலோ அந்த பந்து என்ன பண்ணும், சர்க்குலர் மோஷன் இருக்குமானா, இருக்காது. என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீனியர் மோஷன் ஏதோ ஒரு இடத்துல போய் விழும், கரெக்டுங்களா? அண்ட் அகைன் சுத்திட்டே இருக்கிறப்ப நீங்க பாருங்க, அதே ரேடியஸ்ல நீங்க சுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த பந்து இழுத்து பிடிச்சி சுத்திட்டு இருக்கீங்க. சரிங்களா, ஸோ அந்த பந்து என்ன ஆகும், எப்பவுமே அந்த பந்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இட் இஸ் சீக்கிங் டு த சென்டர், சென்டரை நோக்கி. அப்போ அந்த டைரக்ஷனில் தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த சென்டரை நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் இவங்க சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டல்னா சீக்கிங்னு அர்த்தம், சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸை தான் வந்து சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ த ஸ்பீடு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டு, அப்போ அங்கே என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க சுத்திட்டே இருக்கும் போது அந்த ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருந்தாலுமே அந்த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி வந்து மாறிட்டே இருக்குமா. சரிங்களா, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நீங்க அந்த சர்க்குலர் மோஷன் சுத்திட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் பர் டைம் தான் நம்ம என்ன சொல்றோம், acceleration சொல்றோம். So that we call it as a centripetal acceleration. சரிங்களா, சரி, இப்ப நம்ம ஃபோர்ஸ பத்தி சொல்லிட்டோம். அப்ப ஃபோர்ஸோட SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்ஸோட SI யூனிட் நியூட்டன், அதனுடைய CGS யூனிட் டைம். சரிங்களா, ஸோ கன்வர்ஷன் பர்பஸுக்காக நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது நீங்க நியூட்டனை வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி கட்டத்தில் நீங்க என்ன, 1 newton இஸ் ஈக்குவல் டு 1 kilogram மீட்டர் பர் செகண்ட் பவர் -2. சரிங்களா, இதே CGS யூனிட்ல சொல்லும் போது நம்ம 1 dyne அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 dyne இஸ் ஈக்குவல் டு 1 gram சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. இப்போ ஒரு நியூட்டன் டைனுக்கும் எப்படி ஈக்குவேட் பண்றாங்கன்னா, 1 newton இஸ் ஈக்குவல் டு 10^5 dyne. கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் கிலோகிராம் ஃபோர்ஸ், KGF அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ 1 kgf இஸ் ஈக்குவல் டு 1 kg இன்டூ 9.8 இன்டூ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதுதான் 9.8 newton அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். அடுத்து நம்ம பார்க்கறது இம்பல்ஸ், இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ அது என்ன சார் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபோர்ஸ், அதிக பலம் வாய்ந்த ஒரு விசை, ஒரு ஷார்ட் இன்டர்வல் டைம், அது ரொம்ப குறுகிய காலத்துல வந்து ஸ்ட்ரைக் பண்றப்போ அதை தான் வந்து நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நம்ம பார்க்குற இல்லை நம்ம சுத்தி நடக்கிற இந்த ஆக்சிடென்ட்ஸ், ரைட்டுங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, பஸ் ரொம்ப வேகமா வரும், இட் ஹாஸ் அ ஹியூஜ் மாஸ் ஆப்ஜெக்ட். பட் ஆக்சிடென்ட் என்ன இருக்கும், இதை சொல்லுவாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிச்சுப்பா, கண்ணை மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு ஷார்ட் டைம்ல, ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அவ்வளோ வேகத்துல வர ஒரு வெஹிக்கிள், இல்லை அவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வந்து எதிரில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து இடிச்ச உடனே அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஸோ சுக்குநூறா நொறுங்கி போயிடும். சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் அ ஹியூமன் பீயிங் இட் லீட்ஸ் டு த ஃப்ராக்சர்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் இட் வில் பி ஃபேட்டல் ஆல்சோ. சரிங்களா, ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஓகே, அதுதான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஸோ நம்ம நியூட்டன் செகண்ட்ல என்ன சொல்லுது நமக்கு, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த டெல் பி அப்படின்றது என்ன, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டி, அதுதான் இந்த டெல் டி. அப்போ
இப்போ இதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லால இருந்து நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். அப்போ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றது என்ன? சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டீயை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இட் இஸ் எஃப் இன்டு டி. ஸோ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. இப்போ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் நீங்க ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ஜே அப்படின்றது என்னத்துக்கு ஈக்குவல்? இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவலா? ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கும் எஃப் இன்டு டி எஃப் இன்டு டி, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கும்ல, அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு டெல் பி அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ இம்பல்ஸ் அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இட் ஆல்சோ ஈக்குவல் டு த மெக்னிட்யூ ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளவோ அது வந்து இம்பல்ஸுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதனோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நியூட்டன் செகண்ட் ஆர் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் ரெண்டு வே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் ஃபோர்ஸு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட். செகண்ட் பார்த்தீங்கன்னா எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ லாங்கர் பீரியட். ரொம்ப குறுகிய சக்தி இருக்கக்கூடிய விசை ரொம்ப அதிக நேரத்துக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இந்த சேஞ்ச் இன் மொமெண்டமை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நீங்கள் பைக் கார் இந்த ஆட்டோமொபைல்ஸ் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் எ ஷாக் அப்சர்வர்ஸ், சரிங்களா? அந்த ஷாக் அப்சர்வர்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். சரி, நீங்கள் ரோட்ல போகும்போது இந்த மேடு பள்ளங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அதில் இருந்து உங்களை அந்த ஜெர்க்ல இருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, இந்த அன்இவன் ரோட்ஸ்ல இருந்து அந்த ஜெர்க்ல இருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த ஷாக் அப்சர்வர்ஸ், சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகும்போது திடீர்னு ஒரு பள்ளத்தில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஷாக் அப்சர்வர்ஸ் அந்த அதை வாங்கிக்கணும். ஸோ இட் ஓன்ட் பாஸ் ஆன் டு த ரைடர். ஸோ அந்த இம்பாக்டை வந்து ரைடருக்கு அது பாஸ் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டர் வந்து பாலை வந்து கேட்ச் பண்ணுறப்போ வந்து லைட்டாக வந்து பாலோடைய டிரெக்ஷன்லேயே ட்ராவல் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்ச் பிடிக்கிறப்போ ஜஸ்ட் ஹேண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பின்னோக்கு எடுத்துகிட்டு போவார், சரிங்களா? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்பாக்டை குறைக்கிறது, அதனுடைய இம்பல்ஸை குறைக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஃபார் எ லாங்கர் இன்டர்வல், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எ லார்ஜர் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஃபார் எ ஸ்மாலர் இன்டர்வல். ஸோ அந்த ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய ஷாக் அப்சர்வர். இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். அதாவது நீங்கள் எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஃபோர்ஸ் ஏ அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா தென் அதை ரியாக்ட் பண்ணுற மாதிரி, சரிங்களா? அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி பாடி பி ரியாக்ட் வித் ஃபோர்ஸ் எஃப்பி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட் ஃபோர்ஸாக தான் அது இருக்கும். ஸோ இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இது ஆக்ட் ஆகும். தட்ஸ் வை தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஸோ எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இந்த பறவை வந்து வானத்தில் பறக்கிறது. ஸோ பறவை வானத்தில் பறக்கிறப்போ நீங்கள் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையை வந்து கீழ் நோக்கி வந்து அழுத்தும். அப்படி ரெக்கையை கீழ் நோக்கி அழுத்தும் போது காற்று வந்து அந்த பறவையை மேல் நோக்கி பறக்க உதவி செய்யுது. ஸோ அந்த ரெக்கையை கீழ் நோக்கி அழுத்தம் கொடுக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்ஷன் அப்படின்னா அந்த காற்று அந்த பறவையை மேல் நோக்கி பறக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரியாக்ஷன், சரிங்களா? இதே சிமிலராக நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங் ஸ்விம் பண்ணும்போது, அதாவது நம்ம நீச்சல் அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி போகிறதுக்காக நம்ம தண்ணியை வந்து ரிவர்ஸில் தள்ளுவோம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம கையை பேக்வேர்டாக புஷ் பண்ணாலுமே அதை தண்ணியை வந்து பேக்வேர்டாக புஷ் பண்ணாலும் தண்ணி நம்மளை என்ன பண்ணுது, ஃபார்வேர்டாக புஷ் பண்ணுது. ஸோ நம்ம பண்ணுறது வந்து ஆக்ஷன் அப்படின்னா தண்ணி நமக்கு கொடுக்குற அந்த மோஷனை தான் நம்ம ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். சிமிலர் எக்ஸாம்பிள் தான் அந்த கன்னை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்
அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கன்சர்வேஷன் அப்படின்னாலே நம்ம அங்கே லீனியர் மொமெண்டமை சேவ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ எனர்ஜி, இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை மிச்சப்படுத்துங்க, எனர்ஜி சேவ் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஃபியூயலு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கன்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மொமெண்டம், ஸோ இந்த லீனியர் மொமெண்டம் எப்படி நம்ம கன்சர்வ் பண்ண போகிறோம், ஸோ தேட் வி நீட் டு சேவ் த லீனியர் மொமெண்டம். சரி, இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே கொலைட் ஆகுதுன்னு வச்சுங்க, அதை ஒன்னோடு ஒன்று மோதிக்கொள்ளுது அப்படின்னா, அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயும் இருக்க மொமெண்டம், அந்த லீனியர் மொமெண்டம் கொலிஷனுக்கு முன்னாலேயும் கொலிஷனுக்கு அப்புறமும் எந்த வித மாறுபாடும் இன்றி ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதான் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பிரின்சிபல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த லீனியர் மொமெண்டம்ல எந்த சேஞ்சும் இருக்க போறது இல்லை. எப்போ அது மேலே புதிதா வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். இப்போ இந்த லாவை வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். சரி, எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் பி அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு ஏ பி அப்படின்னு ஒரு ரெண்டு, ஏ இஸ் எ பிகர் கார் அண்ட் பி இஸ் எ ஸ்மாலர் கார், அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, அதாவது என்னென்னா இந்த ரெண்டு காருமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுங்க. இந்த காரோடைய, அதாவது இந்த பெரிய காரோடைய வெயிட் வந்து M1னும் சின்ன காரோடைய வெயிட் வந்து M2 அப்படின்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ பெரிய காரான ஏ வந்து U1 அப்படின்ற ஒரு ஸ்பீட்லேயும், சின்ன காரான பி வந்து U2 அப்படின்ற ஸ்பீட்லேயும் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ தட் இன்னொன்று என்னென்னா, ஆல்வேஸ் வந்து U1 வந்து பெரிய கார் வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும், U2 சின்ன கார் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீட்லையும் போயிட்டு இருக்கு. அதாவது ரெண்டும் கம்பேர் பண்றாங்க இந்த ரெண்டுத்துடைய ஸ்பீடும். ஸோ இவங்க வந்து ஏ அப்படின்ற கார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகுது, இது வந்து அந்த அளவுக்கு வெலாசிட்டி வந்து ஃபாஸ்டா போகல வென் கம்பேரபிள் டு ஏ, சரிங்களா? இப்போ ஒரு டைம் இன்டர்வல் கழிச்சு, அதாவது டி அப்படின்ற ஒரு டைம் இன்டர்வல் கழிச்சு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டும் வந்து மோதிக்குது. ரிமெம்பர் வந்து இப்போ இது ரெண்டுமே ஒரே திசையில பயணிச்சுட்டு இருக்கு, அதாவது ஒரே திசையில பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னா, முன்னாடி வந்து ஏ கார் போகுது, பின்னாடி பி கார் போகுது அப்படின்ற மாதிரி ஒரே திசையில பயணிச்சுட்டு இருக்கு. அப்படி போறப்போ பாத்தீங்கன்னா, போது ரெண்டுமே வந்து கொலைட் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு காரம் வந்து ஒன்னோட ஒன்று மோதிக்கொள்ளுதுன்னு வச்சுங்க, சரிங்களா? ஒரு டி அப்படின்ற ஒரு டைம் இன்டர்வல்ல இந்த ரெண்டுமே வந்து மோதிக்கொள்ளுது. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்கும், அதாவது வந்து எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா மோதி கொண்டதுக்கு. அந்த இம்பாக்டுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டுமே வந்து அதே டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆக ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த ரெண்டு காரம் வந்து அதே ரோட்ல ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதே சேம் ஸ்ட்ரீட்ல. ஸோ அப்போ வந்து வெலாசிட்டி வந்து மாறி இருக்கு, அதாவது இடிச்சுட்டு அப்புறம், சரிங்களா? அப்போ ஏவோடைய வெலாசிட்டி, அதாவது பிகர் காரோடைய வெலாசிட்டி வந்து நம்ம V1னாவும், சின்ன கார் பி காரோடைய வெலாசிட்டியை வந்து V2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? சரி, இப்போ இந்த கொலிஷன் அப்போ பாருங்க, இந்த கார்ஸ் ரெண்டும் ஆர் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டும் வந்து கொலைட் ஆயிடுச்சுங்க இல்லைங்களா. அப்போ கொலைட் ஆனப்போ இந்த FB வந்து FA மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி FA வந்து FB மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கும். காட்டலாம், இவன் போய் இடிச்சிருப்பான், இவன் அந்த இடிக்கிறத ரெசிஸ்ட் பண்றதுக்காக இவன் ஒரு வந்து ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் இவன் வந்து கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஸோ போத் த பாடிஸ் எக்ஸர்ட் அ ஃபோர்ஸ் ஆன் ஈச் அதர், சரி, ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த பாடி பி டியூ டு ஏ, என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து FA இஸ் ஈக்குவல் டு M2 ஆஃப் V2 மைனஸ் U2 பை T அப்படின்னு எடுத்துட்டாங்க. சரி சார், இது எங்கேருந்து வருது? நமக்கு வந்து மொமெண்டம் ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல நம்ம F ஈக்குவல் டு MA அப்படின்னு டிரைவ் பண்ணியிருப்போம். அந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்றப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் பாத்தீங்கன்னா, F இஸ் ஈக்குவல் டு M இன்டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்திருப்போம், சரிங்களா? ஸோ உங்க புக்ல பேஜ் நம்பர் 6 இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இதை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த பாடி பி பை பாடி ஏ, சரிங்களா? ஸோ FA இஸ் ஈக்குவல் டு M2 இன்டூ இந்த செகண்ட் பாடி, அதாவது பி பாடியோடைய மாஸ்,
ஏன் பி பாடியோட மாஸ் இருக்கும், இம்பாக்ட் யாருக்கு, ஃபோர்ஸ் ஆன் பாடி நம்ம யாருக்கு எடுக்கிறோம், பியோடைய பாடியில தான் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். அப்போ பியோடைய மாஸ் என்ன, எம் டூ. பியோடைய ஃபைனல் வெலாசிட்டி என்ன, வி டூ, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சரிங்களா, அப்போ வி டூ மைனஸ் யூ டூ அதுதான் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ வி டூ மைனஸ் யூ டூ டிவைடட் பை டி. சரி, இதே வந்து ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ டியூ டு பாடி பி, அது எப்படி எழுதலாம், இதே மாதிரி பாருங்க, எம் ஒன் இன்டு வி ஒன் மைனஸ் யூ ஒன் பை டி அப்படி எழுதலாமா? சோ அதுதான் இவங்க எழுதிருக்காங்களா. சி, இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் எந்த பாடியை நீங்க கன்சிடர் பண்றீங்களோ அதனுடைய மாஸ் அண்ட் வெலாசிட்டியை தான் நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். சரி, நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா பிரகாரம் நம்ம என்ன சொன்னோம், எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொன்னோம். அப்போ எஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் பின்னு எழுதலாமா, இல்ல எஃப் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஏ? ஏன் இங்க மைனஸ் போடுறோம், பிகாஸ் த லாஸ்ட் ஸ்டேட்ஸ் தட் இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா, எந்த ஒரு ஃபோர்ஸா இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆப்போசிட் ஃபோர்ஸ்னாலே டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால யூ நீட் டு புட் இட் ஆஸ் அ மைனஸ். சரி, இப்போ இந்த எஃப் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப்பின்றதுனால ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் தி ஈக்குவேஷன் லைக் திஸ். இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் உடனே இந்த டினாமினேட்டர்ல இருக்க டி டி கேன்சல் ஆயிடுங்களா. சரி, இப்போ இந்த எம் ஒன் வி ஒன் மைனஸ் எம் ஒன் யூ ஒன் இருக்கு இல்லைங்களா, இந்த சைட்ல இருக்கிற மைனஸ் இது அப்படியே எம் உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த மைனஸ் எம் டூ வி டூ இந்த பக்கம் வந்தா பிளஸ் எம் டூ வி டூ ஆயிடும், கரெக்டுங்களா? சோ அதுதான் எம் ஒன் வி ஒன் பிளஸ் எம் டூ வி டூன்னு எழுதிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மைனஸ் எம் ஒன் யூ ஒன் இருக்கு இல்லைங்களா, அது இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் எம் ஒன் யூ ஒன் ஆயிடும். சோ அதுதான் பிளஸ்ல எழுதிருக்காங்க. அண்ட் அகைன் இந்த யூ டூ பாருங்க, இந்த எம் டூக்கு ஒரு மைனஸ் யூ டூக்கு ஒரு மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் அப்படின்றதுனால எம் ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ. சோ இதுதான் வந்து ஃபைனலா உங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்க்கு டிரைவ் பண்ணிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாருங்க. இப்போ that is எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னா த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்டம், எல்லா மொமெண்டம் சரிங்களா, த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு த சம் ஆஃப் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். கொலிஷனுக்கு முன்னாடியும் கொலிஷனுக்கு அப்புறமும் சரிங்களா, இந்த ரெண்டு டைம்லையுமே லீனியர் மொமெண்டம் என்னவா இருக்குதான், ஈக்குவலா இருக்குது. சோ வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் சேவிங். சோ எந்த ஒரு மொமெண்டமே இங்க வந்து உங்களுக்கு மிஸ் ஆகல, அதாவது வந்து எக்ஸ்பென்ஸா போகல, யூ ஆர் கன்சர்விங் த மொமெண்டம். அதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன். இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் நீங்க வந்து இப்போ நிறைய லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணுறாங்க. நம்ம இஸ்ரோவில் இருந்து ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ ராக்கெட் லான்ச் ஆகுது இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் டிவியிலேருந்தே லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி, இந்த ராக்கெட் எதை பேஸ் பண்ணி பறக்குது, என்ன பிரின்சிபல் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படின்றது ரெண்டு பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இந்த ரெண்டு லாவும் பேஸ் பண்ணி இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் ஒர்க் ஆகுது. சரி, இது ரெண்டுமே எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ராக்கெட்ல வந்து ப்ரொபலன் டேங்க் இருக்கும். ஸோ தே வில் ஃபில் த ஃபியூல் இன் தட் சரிங்களா. இப்போ கவுண்ட் டவுன் முடிச்சு ராக்கெட் ஃபயர் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ அந்த ராக்கெட் ஃபயர் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான புகை வந்து நெருப்பு பின்னாடி வரும், பயங்கரமான புகை வந்து கீழே வரும் இல்லைங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஹாட் கேஸ் இஸ் எஜெக்டட் அட் ஹை ப்ரெஷர் வித் ஹை ஸ்பீட் ஃப்ரம் த நாசில் ஆஃப் த ராக்கெட். அதாவது இந்த நாசில் அப்படின்றது இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உரிய ஒரு கருவிதான். நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக் வாஷ் கார் வாஷ் பண்ற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாசில் வச்சுதான் அவங்க வந்து அந்த வாட்டரோட ஸ்பீடு சரிங்களா, அந்த வாட்டரோட ஸ்பீடு இந்த நாசில் வச்சுதான் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஹை ப்ரெஷர் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் இதெல்லாம் வந்து இந்த நாசில் இருக்கும். அதே மாதிரி இந்த நாசிலை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா நல்ல ஹை ஸ்பீட்ல அந்த கேஸ் எஜெக்ட் ஆகுது சரிங்களா. அப்போ அந்த ஃபியூல் பேர்ன் ஆகுது ரைட்டுங்களா. இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அதே மாதிரி ராக்கெட்டுக்கும் ஃபியூல் தேவை. அப்போ அந்த ஃபியூல் பேர்ன் ஆகி அந்த ஹாட் கேஸ் எஜெக்ட் ஆகுது. இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் சரிங்களா, இந்த ஹாட் கேஸ் எஜெக்ட் ஆகிறதுனால இட் இஸ் வாட் இட் இஸ் கிரியேட்டிங், இட் இஸ் கிரியேட்டிங் எ ஹியூஜ் மொமெண்டம்.
ரைட்டா? மொமெண்டம்ன்றது நம்ம என்ன சொன்னோம், லீனியர் மொமெண்டம்ன்றது பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி, அதாவது மாஸ் இன்டு வெலாசிட்டி, இதுதான் நம்ம வந்து மொமெண்டம் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா? இந்த மொமெண்டம் கிரியேட் ஆகுது, இந்த மொமெண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ராக்கெட்டில் இருக்க கம்போஷன் சாம்பரில் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுதான் ராக்கெட்டை மேல் நோக்கி பறக்கிறதுக்கு, அதாவது முன்னோக்கி பறக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும், சரிங்களா? சோ இது திஸ் இஸ் டிட்டோ சிமிலர். நீங்க வந்து எப்படி பறவை ரக்கையை கீழே அழுத்துறப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகி பறவை மேல போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, சிமிலர், நியர்லி சிமிலர் டு தட் கைண்ட் ஆஃப் ஸ்டப், பட் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். சோ ஃபியூல் டேங்க் பர்ன் பண்றீங்க, நாசல்ல இருந்து ஹை ஸ்பீட்ல வந்து யூ ஆர் எஜெக்டிங் த ஹாட் கேஸ் அண்ட் அதனுடைய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கம்பஷன் சாம்பர்ல உருவாகுது, தட் இஸ் ப்ரொஜெக்டிங் த ராக்கெட் ஃபார்வர்ட். சரி, இப்போ இதுல வந்து மேல போக போக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து குறைஞ்சிடும், அதாவது ராக்கெட்டோட வெயிட் குறையுது. ஏன் ராக்கெட்டோட வெயிட் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த ஃபியூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டே இருக்கும், அதனால ராக்கெட்டோட வெயிட் குறையும். அண்ட் மோர் ஓவர் நீங்க இன்னும் சில ராக்கெட் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியா வந்து அது தனித்தனியா பிரிச்சிருவாங்க மேல போன அப்புறம், சரிங்களா? ஸோ அதனாலயும் அந்த ராக்கெட்டோடைய வெயிட் வந்து குறையும். ஸோ இதுல எந்த விதமான வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அங்கே ஆக்ட் ஆக போறது கிடையாது, அதாவது ராக்கெட் இங்கே லான்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபோர்ஸ் வந்து ராக்கெட் அப்போஸ் பண்றதோ இது பண்றதோ கிடையாது, கரெக்டா? அப்ப நம்ம லீனியர் மூமெண்டம் பிரின்சிபல் இங்க ஒர்க் ஆகுதா? அப்போ லீனியர் மூமெண்டம் என்ன ஆகுது, கன்சர்வ் ஆகுது, ரைட்டா? சரி, இப்போ மேல போக போக இந்த அல்டிடியூட் இஸ் நத்திங் பட் ஹைட், சரிங்களா? ஸோ மேல போக போக வெயிட் ஆஃப் த ராக்கெட் என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆகுது. சரி, வெயிட் ஆஃப் த ராக்கெட் டிகிரீஸ் ஆச்சுன்னா gradual increase in the velocity of the rocket. சார், என்ன சார் ஒன்றுமே புரியல அப்படின்னா, சி மொமெண்டம்ன்றதை நம்ம எப்படி சொன்னோம், பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி. ஸோ மொமெண்டம் அப்படின்றது இங்கே பெரிய சேஞ்சஸ் கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஸோ மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ ராக்கெட் மேலே போக போக மாஸ் குறையுது அப்படின்னா ஸ்பீடு என்ன ஆகுது, ஸ்பீடு அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ தட் இட் இஸ் மெயின்டைனிங் தட் மொமெண்டம், ரைட்டா? சிமிலர்லி நீங்க வந்து புல்லட்ட ஃபயர் பண்றது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்பீடா ஃபயர் பண்ண முடியும் உங்களால, பட் ரொம்ப பிகர் ஆப்ஜெக்டா அவ்வளவு ஸ்பீடா ஃபயர் பண்ண முடியாது. சோ இங்க நீங்க மாஸ் குறைஞ்சாலுமே வெலாசிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. சோ ஸ்பீடு வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சோ அட் ஒன் ஸ்டேஜ், ஸோ அந்த ஸ்பீட்ல அது போக போக அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியோடைய புவி ஈர்ப்பு விசை இருக்கு பார்த்தீங்களா, கிராவிடேஷனல் புல்லு, அதை தாண்டி அந்த ராக்கெட் போயிடும், சரிங்களா? ஸோ அந்த வெலாசிட்டி, அதாவது கிராவிடேஷனல் புல்ல எஸ்கேப் ஆகி வெளில போகுது பார்த்தீங்களா, அந்த வெலாசிட்டி அதை ரீச் பண்ணுது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது பூமியோடைய புவியீர்ப்பு விசையிலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறது, அதுதான் இவங்க எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த பார்ட் 3 முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.